புற்றுநோய் பாதிப்பில் நேற்று மாலை காலமான பாடகி பவதாரணியின் உடல் நாளை தேனியில் அடக்கம் செய்யப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகப்பன், பவதாரணி மறைவுக்கு அஞ்சலி செலுத்தியவர்கள் குறித்தும் இறுதிச் சடங்கு குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் இளையரசி. இளையராஜாவினுடைய மகள் பவதாரணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 5 மாதங்களாக அவதிப்பட்டு வந்தார். இந்நிலையில் இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை 5:20 காலமானார். இயக்குநர்கள் வெற்றிமாறன், லிங்குசாமி போன்ற திரையுலக பிரபலங்களும், சிவகுமார், விஷால், விஜய் ஆண்டனி, ஆனந்த் பாபு, ஸ்ரீகாந்த், கார்த்தி போன்ற நட்சத்திர நடிகர்களும், காயத்ரி ராம் உள்ளிட்டவர்களும், அரசியல் கட்சித் தலைவரும் தொடர்ந்து சென்னை கீழ்நகரில் உள்ள முருகேசன் தொழில் உள்ள இளையராஜாவின் வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற அவதாரம் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பல பிரபலங்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். பவதாரனுடைய மறைவு மிகப்பெரிய அளவில் வருத்தத்தை, சோகத்தை திரையுலக பிரபலங்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. இசையமைப்பாளர் இளையராஜாவினுடைய மகளாக இருந்து கொண்டு தொடர்ந்து இசை பயணத்தில் இருந்தவர் பவதாரணி. பின்னணி பாடகி, இசையமைப்பாளர் என்று பன்முகங்களை வெளிப்படுத்தியவர். 2000 அவர் பாரதி படத்தில் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்காக தேசிய விருதை பெற்றார். தேடினேன் வந்தது, காதலுக்கு மரியாதை, அழகு, பிரண்ட், தாமிரபரணி என்று பல படங்களில் பாடல்களை பாடியவர். இசையமைப்பாளராக மித்ரா மை ஃப்ரெண்ட், பிரிம்லிங்கே போன்ற இந்தி படங்களுக்கும், தமிழிலே இலக்கணம், அமிர்தம் உட்பட்ட சில படங்களுக்கும் இசையமைத்திருந்தார். விளம்பர நிர்வாகி சபரிராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இசை பயணம் என்பதிலே தொடர்ந்து இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, சிற்பி, தேவா, ஆர்ஸ் ஜெயராஜ் என்று பல்வேறு இசையமைப்பாளரின் படங்களிலே பின்னணி பாடகியாக இருந்து வந்தவர். இடையில் சில காலங்கள் இசைத்துறையில் இருந்து விலகி இருந்தார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுதான் அதற்கான காரணமாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 5 மாதங்களாக சென்னையில் இருக்கின்ற பல்வேறு மருத்துவமனைகளில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். 47 அவர் இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக சென்றவர். கடந்த 1 வாரமாக அங்கே சிகிச்சையில் இருந்தார். இந்த நிலையில் தான் தொடர்ந்து அந்த சிகிச்சை பலன் அளிக்காத ஒரு சூழலில் அவரது உடல்நிலை மோசமடைந்து நேற்று மாலை 5:20 உயிரிழந்தார். அவருடைய பிரேத பரிசோதனைக்கு பிறகு பவதாரணியுடைய உடல் இலங்கையில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. விமான நிலையத்தினுடைய நடைமுறைகள் முடிந்து பவதாரணி உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பவதாரணி உடலை அவரது சகோதரர் கார்த்திக் ராஜா பெற்றுக்கொண்டு தீநகர் முருகேசன் தெருவுக்கு விரைந்தார். இப்பொழுது அவரது உடல் தியாகராய நகரில் இருக்கின்ற முருகேசன் தெருவில் இருக்கின்ற இளையராஜாவின் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வெங்கட் பிரபு, பிரேம்ஜி அமரன், மனோஜ் பாரதி ராஜா, விஜயின் தாயா சோபா சந்திரசேகர், காயத்ரி ரகுராம், சுப்பு பஞ்சு உள்ளிட்ட திரை ஆளுமைகளும், அதற்கு மேலாக வெற்றிமாறன், சிவகுமார், சுதா கொங்கரா, விஷால், கார்த்தி, லிங்குசாமி, விஜய் ஆண்டனி, ஆனந்த் பாபு, ஆனந்த்ராஜ், ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தியிருக்கின்றனர். பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு பவதாரினுடைய உடல் இன்று நள்ளிரவு சொந்த ஊரான தேனிக்கு எடுத்துச் செல்லப்படும் என்றும், அங்கு அவரது உடலுக்கு இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பெரும் ஆளுமைகளும் அஞ்சலி செலுத்தியிருக்கின்றனர், இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். ரஜினிகாந்த் மட்டும் இந்த நிகழ்வில் அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வில் பங்கேற்கவில்லை. பவதாரனுடைய மறைவு வருத்தம் அளிப்பதாகவும், இளையராஜாவிடம் தொலைபேசியில் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருப்பதாகவும் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு லால் சலாம் இசை வெளியீட்டு விழா இருப்பதினால் ரஜினிகாந்த் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டியிருப்பதால் நாளை அஞ்சலி செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது சம்பந்தமான தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று நள்ளிரவோ அல்லது நாளை காலையோ பவதாரனுடைய உடல் தேனிக்கு எடுத்து செல்லப்படும் என்று தெரிய வந்திருக்கிறது. தேனியில் இருக்கின்ற பண்ணைபுரத்தில் அவரது இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும், ஏற்கனவே இளையராஜாவுடைய உறவினர்களான, அதாவது இளையராஜாவினுடைய தாய் சின்னத்தாய், அவரது மனைவி ஜீவா ஆகியோர் மரணமடைந்த நிலையில் அங்கேயேதான், அதாவது பண்ணைபுரத்தில் தான் இறுதிச் சடங்கு செய்யப்பட்டது, அங்கே அடக்கம் செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சின்னத்தாய் ஜீவா சமாதிக்கு அருகிலே பவதாரனுடைய உடல் அடக்கம் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. பவதாரனுடைய இறுதிச் சடங்கு நாளை நடைபெற உள்ளதால் சென்னையில் இருக்கின்ற பல்வேறு பிரபலங்கள் தொடர்ந்து தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். இதற்கு மேலும் நள்ளிரவு வரை இந்த அஞ்சலி நீடிக்கும் என்று தெரிகிறது. இதனால் தான் நள்ளிரவை தாண்டியும் இந்த அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வு நடைபெற்றால் நாளை காலை தேனிக்கு எடுத்து செல்ல ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. எல்லாருக்கும்